அழகான ஒரு படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், நல்ல மெசேஜ் கொடுக்குற ஒரு படம். எஸ் ஆல் எக்ஸ்பெக்டட் கான்ட்ரவர்சிஸ் எந்த மாதிரி இருக்கும், எதுவும் வந்து மிகப்படுத்தப்படுமா அப்படின்லாம் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு த மூவி மேக்கர்ஸ். அண்ட் ரஜினி சார் சொல்லணும், ஹீ இஸ் நாட் டூயிங் கேமியோ, ஹீ இஸ் த ஃபவுண்டேஷன், த பேஸ் ஆஃப் திஸ் மூவி. முதல்லேருந்து கடைசி வரைக்கும் அவ்வளோ அழகாக இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. ஹீ இஸ் த பேக் போன் ஆஃப் திஸ் மூவி. திரைக்கதை வசனம், ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். எங்கே ஒரு லேக்கோ இல்லை, சொல்ல வேண்டிய விஷயத்தை ரொம்ப அழகாக கரெக்டாக மிகைப்படுத்தாமல் சிறுமைப்படுத்தாமல் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கான்ட்ரவர்சி அப்படின்னு ஒரு மெல்லிய கூட ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு கான்ட்ரவர்சியே வராத அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஸ்டோரி. அண்ட் ஐஸ்வர்யா, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் டைரக்ஷன். உண்மையிலே ஷீ ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். ஆல் இண்டியன்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு சேயிங்க ரொம்ப தெளிவாக கிளியராக சொல்லியிருக்காங்க. சமம், எல்லா சமத்துவம், எல்லாமே சமத்துவம். தலைவா, ரொம்ப அருமையான ஸ்டோரிங்க. அதாவது இது நாள் வரையும் இந்த மாதிரி படம் வந்து நம்ம தமிழ் உலகத்துலேயே வரலைங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கௌரவமாக இருக்குங்க. அவ்வளவு பிரம்மாண்டமாக, அவ்வளவு கருத்தாக, ரொம்ப ஒரு மதத்தை வந்து எப்படி ஒன்று சேர்க்கணும், யாரையும் பிரிக்க முடியாத அளவுக்கு நம்ம ஜாதிச்சண்டை மதச்சண்டைகள்லாம் இந்தியாவில் அதிகமாக வந்துருக்கு. இந்தியா ஃபுல்லாக பார்க்க வேண்டிய படம் இல்லை, உலகம் ஃபுல்லாக பார்க்க வேண்டிய படம். அது படம் சூப்பராக இருக்குது. அது கொஞ்சம் சொல்லுங்க. படம் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் விறுவிறுப்பான படமாக இது வந்து வந்திருக்கு. ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். கடவுள்ன்றது ஒரே கடவுள் தான். இதில் ஜாதி எந்த ஜாதியும் கிடையாது. இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டினு எல்லோரும் பேர் தான் வேறு வேறு பேராக இருக்கிறத தெய்வம் ஒன்று தான் சொல்லி இந்த படத்தின் மூலயமா ஐஸ்வர்யா வந்து இவ்வளோ தூரத்துக்கு இந்த படத்தை எடுத்திருக்கிறது வந்து அடுத்தடுத்து அவங்க நிறைய சமூக சீர்திருத்த படங்கள் எடுக்கணும்னு சொல்லி மதுரை மாவட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மன்றம் சார்பில் மிகப்பெரிய சவுக்கடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாரு சங்கி சங்கின்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய சவுக்கடி இந்த படம் எடுத்து காட்டிருக்கு. ஒவ்வொரு சீனும் வந்து எங்களுக்கு அப்படியே உணர்ச்சி பூர்வமா இருக்கு. என் பேர் ஜமால், ஒரு பால தம்புராஜ் மறை மாவட்டம் பள்ளி படத்தில் என்ன பேசுறாங்க மிகப்பெரிய ஒரு வந்து சமுதாய சீர்திருத்தமா வள்ளி படம். அது வேற இது வந்து இந்திய சமுதாயம் உலகத்துல மூன்று மதங்களும் ஏற்றுக்கொண்ட மாதிரி தோன்றிருக்கக்கூடிய கடைசி இறை தூதர் அவருக்கு. அந்த மாதிரி கடைசியாக மக்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும், அன்னைக்கு சொன்ன மாதிரி எங்கள் மாவட்டம் தலைமையில் சூப்பர் ஸ்டார் அஜய் மன்றத்துடைய பாலதமராஜன் சொன்ன மாதிரி இந்தியா ஒற்றுமையாக ஒரே ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் கடைசி படம் பார்க்குறப்ப எல்லா பேரும் சந்தோஷமாக வர்ற மாதிரி சக்சஸ்ஃபுல் படம். விஷாலுக்கு, விஷாலு, விக்ராந்துக்கு எல்லாத்துக்கும் சமமான ரோலு, நல்லா நடிச்சிருக்காங்க, தலைவருக்கு ஏத்த மாதிரியே கடைசியில் இருந்திருக்காங்க. ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா ஒரு கண்டென்ட் ஓரியண்டா பண்ணியிருக்காங்க. தலைவர் கெஸ்ட் ஹவுஸ் சொன்னாங்க, ஆனால் பட் கொஞ்சம் வராப்பில் அலங்காரம் படுத்திருக்காப்புல நிச்சயம் தலைவருக்கு அமல் இருக்க எதிர்பார்க்குறோம். படம் படம் சூப்பர், படம் நல்லா சூப்பர், படம் நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு படம் ரஜினி சாருக்கு அவங்க பொண்ணுக்குதே ரொம்ப நன்றி சொல்லணும். நன்றி. இன்னைக்கு வந்து நாடு வந்து மதத்தாலையும் ஜாதியாலையும் பிரிஞ்சிருக்கப்ப இந்த மத நல்லிணக்கத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு கருத்து கண்டென்ட் எடுத்து நல்ல ஒரு டைரக்ஷன் பண்ணி இன்னைக்கு நாட்டில் வந்து என்ன நடக்கணுன்றதை நல்லபடியாக சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட கருத்தா இல்லை ரஜினிகாந்தோட கருத்து மாதிரி இருக்கா, எப்படி படுது? இல்லை, இது வந்து இந்தியாவுக்கு தேவையான கருத்து, நல்ல ஒரு கருத்து. ஒரு மத நிலக்கணமான மத நிலக்கணத்தோட மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணுன்ற கருத்தை வச்சுருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஹாட்ஸ்அப். ஆனால் மிகப்பெரிய வெற்றி, அதாவது ஜாதி மத கடந்து ஒரு மனிதனே மிக்க ஒரு படம் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எடுத்திருக்காங்க. இது வந்து இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரித்து அரசியல்வாதி செய்கிற மத்தியில் இந்துவும் முஸ்லீமும் அந்த ஆதி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ஒன்று, எங்களை யாராலும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கலையமைப்போட தலைவர் வித்தியாசமாக நடிச்சிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. இந்த படம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல துணிச்சல் வேணும் நடிக்க எடுக்கிறதுக்கு,
துணிச்சல் மிக மிக யாருக்கு இருக்குன்னா ஐஸ்வர்ய ரஜினிகாந்துக்கு இருக்குது. இந்த படத்தை வந்து தலைவர் ரத்தம் சாகலை, தலைவர் ரத்தம் மீறிப்பிச்சிருக்குன்னு சொல்லி ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் அடிச்சிருக்க எடுத்திருக்காங்க. அவங்களுக்கே மிகப்பெரிய ஒரு சவால். இந்த படம் பார்க்குறப்ப அனைவருமே இப்படி பிரிஞ்சு கிடக்கிறவங்க இந்த படத்தை பார்த்து ஒற்றுமையாக இருக்குன்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு மனிதநேயமிக்க படம் லால் சலாம். லால் சலாம் மிகப்பெரிய வெற்றி அடையும், இது உண்மை.